ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கில் எல்லோரும் வெளியில் காமிச்சிருப்பாங்க, வெளியில் நம்பூர் மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க் இன்சைட் பெட்ரோல் பங்க் வந்து எப்படி இருக்குது, இந்த இப்போ நம்ம ஆஃப் லைசன்ஸ் சொல்லுவோம் டில் இருக்கிற ஏரியா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, எல்லா பெட்ரோல் சைட்லேயும் வந்து கோஸ்டா காஃபி மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் கோஸ்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு வேறு ப்ராண்டோட காஃபி மிஷின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன காஃபிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பச்சினோ லேட்டு, பிளாக் அமெரிக்கானா, ஒயிட் அமெரிக்கானா, ஹாட் சாக்லேட், மோச்சா, வெனிலா லேட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கப்ஸ், அதோட மூடி, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், இதெல்லாம் சம் ஸ்டப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் சாக்லேட்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றானுங்கனே தெரில. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் சொல்லி சொல்லுவோம், இந்த எங்களோட ஆஃப்லேஷன் ஷாப்பில் வந்து இதெல்லாம் நாங்கள் எங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் சாக்லேட்டு, இது ஃபுல்லாக பயங்கரமான ஃப்ளேவருக்கு பிறந்தவனுங்க. நான் ஆல்ரெடி என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இவங்க சரியான ஃப்ளேவருக்கு பிறந்தவனுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் சாக்லேட். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபோன்ஸோட ஆக்சசரிஸ் இருக்கும். அண்டு இதுவும் கொஞ்சம் ஒரு சில சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே சாக்லேட் தான். அண்ட் இன்னொரு மெயினான மேட்ரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கிரிப்ஸ் வந்து நிறையா இருக்குது. கிரிப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் லேஸ் பிங்கோ அப்படி சொல்லுவோம்ல அந்த இது தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட், கேக்ஸ், குக்கீஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து வீகன்ஸும் இருப்பாங்க. நம்ம ஊரில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் மாதிரி இங்கே இன்னொரு ரகம் இவங்க வீகன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீகன் ஃபுட்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இதை வந்து ஃப்ரீசர்லேயே வந்து வச்சுருப்போம். ஃப்ரீசர் சென்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இருக்கிற ஃபுட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஜூஸ் தான்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஜூஸ் தான். இதை வந்து கோல்ட் காஃபின்னு சொல்லல, நம்ம ஊர்லேயே கிடைக்கும், ஸ்டார்பக்ஸோடது, இது வந்து கோஸ்டாவோடது. ஸோ இதெல்லாம் வந்து இவனுங்க சாப்பிட்றது, இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்காது, இதில் முக்காவாசி இது நல்லா இருக்காது, எப்படி தான் சாப்பிட்றானுன்னு தெரில. இது நம்ம ஊர்லேயே கிடைக்கிற மில்க் ஷேக்கு, எதுவுமே நல்லா இருக்காது. இதில் இன்னொரு அணியாக என்னென்னா, பாலில் கூட இவனுங்க ஆல்ரெடி சூடு பண்ணி கொண்டு வந்து பாலை வச்சுருவாடுங்க. ஸோ இந்த பால் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ட்ரிங்க் பண்ணலாம், குடிக்கலாம். இந்த பாலை வந்து நம்ம சுட வச்சு, அதாவது காய வச்சு தான் நம்மளால் குடிக்க முடியும். ஸோ இந்த பச்சை கலர் பால் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி செமி ஸ்கீம்டு மில்க் அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருப்பாங்க, டைரெக்டாக வந்து நம்ம குடிச்சிக்கிறது. இந்த மாதிரி சின்ன பாட்டிலெலாம் வாங்கி அப்படியே டைரெக்டாக குடிச்சிட்டு இருப்பானுங்க, சரியான பைத்தியக்காரங்களாக இருப்பானுங்க. ஸோ இது வந்து சாண்ட்விச் ஏரியா. ஸோ சாண்ட்விச்லேயே அதே மாதிரி தாங்க, இவனுங்க சரியான ஃப்ளேவருக்கு பிறந்தவனுங்கன்றனால பாருங்கள் எத்தனை டைப் ஆஃப் சாண்ட்விச் வந்து சாப்பிட்றானுங்க, எவ்வளோ சாண்ட்விச் இருக்குது பாருங்கள். அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வாட்டர், அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இங்கே எல்லா ஆஃப் லைசன்ஸ் பெட்ரோல் சைட் எல்லாத்துலேயுமே வந்து எனர்ஜி ட்ரிங்க் தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் தான் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் சரக்கு, இதெல்லாம் தான் பயங்கர முக்கியமான ஐட்டம். கீழே இருக்கிறது எல்லாமே ஒயின், இதெல்லாம் வந்து பியர்ஸு. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒயின், ரெட் ஒயின்னு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அப்படியே விதவிதமான ப்ராண்டில் பயங்கரமான இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேக், பெரிய பேக், 10 கேன்ஸ் வருது, 10 கேன், 20 கேன் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, முன்ன நம்ம கிரிப்ஸ் பார்த்தோம்ல, சின்ன கிரிப்ஸ், அதோட அண்ணன் தான் இதெல்லாம். இதெல்லாமே வந்து பெரிய கிரிப்ஸ் பாக்கெட்டு. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர கடுப்பான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், 5 லிட்டர் ஆயிலு, செமி சிந்தட்டிக் ஆயிலு. நம்ம ஊரில் என்ன மிஞ்சி போனால் ஒரு நல்ல ப்ராண்டாக வாங்கினா, இதெல்லாம் என்ன ப்ராண்டுன்னே தெரில. இது மொபைலி ஏதோ சூப்பர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, என்ன ப்ராண்டுலாம் தெரில. ஸோ பாருங்கள், 42 பவுண்ட், கிட்டத்தட்ட 43 பவுண்ட், நம்ம ஊர் காசுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4300 ரூபா. இங்கே பாருங்கள், 5 லிட்டர் ஆயில், அட்வான்ஸ் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலாம், 7500 ரூபா இந்த ஆயில். பார்த்துக்கோங்க, இந்த ஆயில் தாங்க 5 லிட்ரு, 7500 ரூபா கொடுத்து வாங்குவீங்களான்னு கமெண்டில் போடுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அதை விட சின்ன ஆயில், பைக்கு கூத்துறது, காரு கூத்துறது எல்லாமே. அண்ட் இதில் இந்த ஆயிலில் என்ன அப்படின்னா,
கார் வச்சுருப்பானுங்க. நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால வந்து வெளில இருந்து தான் சர்வ் பண்ணுவோம். ஸோ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஆயில் கேட்பானுங்க, காருக்கு எனக்கு ஆயில் வேணும் அப்படின்னு. நம்ம பைக்குக்குனா கூட டப்புன்னு எடுத்து கொடுத்துடலாம், என்ன பைக்கு என்ன ஏதுன்னு கேட்டு நம்மளுக்கு அந்த கிரேட்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து கொடுத்துரும். காருக்கு வந்து கேட்பானுங்க, என்ன கிரேட்ராகும் காரு அப்படின்னு கேட்டால், ஐயோ அதெல்லாம் தெரியலையே, அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருடா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ஆயில் போடுவாங்க, எல்லா இது மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆயிலே போடாமலாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே என்ன கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த ஊரில் வந்து இது கூட தெரிஞ்சுக்காமல் இருப்பானுங்க. இவனுங்களை எந்த கணக்கில் சேர்க்கறதுனே நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி காருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டேப்பு, க்ளூவு, பல்பு, ஸ்க்ரீன் வாஷு, கார் பாலிஷு, இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். அப்புறம் ஃபியூவல், இது பிரேக் ஃபியூல்டு, இது எல்லாமே இங்கெல்லாம் இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு. அங்கிருந்ததெல்லாம் பீரு, இதெல்லாம் வந்து சரக்கு, பயங்கரமான பவர் உள்ள சரக்கு எல்லாமே. இதெல்லாம் வந்து சிகரெட். ஸோ இவ்வளோ டைப் ஆஃப் சிகரெட்லாம் வந்து இருக்குது. அண்ட் இந்த சைடு இருக்குது, அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் பாருங்கள், இதுவும் அதே சிகரெட் தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரு, வேறு வேறு பேரில் இருக்கும். இதெல்லாம் வந்து இ சிகரெட், இதெல்லாம் வந்து ரிஸ்லா பேப்பர், நம்ம ஊரில் ஓசிபின்னு சொல்லுவோம்ல அந்த பேப்பர் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து டில் அப்படிங்கிறது இது தாங்க, நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு பில் போடுவோம்ல அந்த ஏரியா தான் டில்லு. ஸோ இப்போ எட்டாம் நம்பர் பம்பில் வந்து ஒருத்தன் வந்து பம்பை வந்து எடுத்திருக்கான். ஸோ நம்ம இப்படி டேப் பண்ணோம்னா இங்கே பச்சை கலரில் வருதா. ஸோ இப்போ நம்ம அத்தாரிஸ் கொடுத்துட்டோம், இப்போ வந்து இவன் என்ன ஃபுல் பண்ண ஆரம்பிக்கல, இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம இப்படி ஒரு டேப் பண்ணி இங்கே டிஸ்பிளேன்னு இருக்கும், ஸ்டாப்னு இருக்கும், டிஸ்பிளே கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோக்கு அடிச்சுட்டு இருக்கான், இப்போ ஃபியூல் வந்து எவ்வளோக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து தெரியும். நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான், பம்பு ஃபியூல் வந்து நின்றும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷனுங்க, இதெல்லாம் வந்து போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது வந்து பிரிண்டர் மிஷின், இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் இருக்குல்ல அதுக்கான ரீசார்ஜ் பண்ணுற இது. ஸோ இது வந்து இந்த சிகரெட்டோட ஃபில்லிங்ஸ், இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக் சிகரெட் தான் எதுவும். ஸோ இதெல்லாம் வந்து அதோடய ஃபில்லிங்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து லைட்டர், ஒரு லைட்டரோட விலையை பாருங்கள், 240 ரூபா கிட்டத்தட்ட நம்பூர் காசுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து லாட்ரி, இது வந்து லாட்ரி பேப்பர், அண்ட் இதுவும் ஒரு லாட்ரி மிஷின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டப்ஸ், இது அதோட பிரிண்ட்டு. அண்ட் இந்த மிஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்வாஸ்க்கான ஒரு கோட் கொடுக்குற பிரிண்டர் மிஷின் தான். இந்த இதில் வந்து என்ன ப்ரௌனாக சில்வராக இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே தெரியுது பாருங்கள், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், ப்ரான்ஸுன்னு. அந்த இது என்னன்னு கொடுத்து நம்ம பிரிண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு கோடு வரும். ஸோ அந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே லைட் எரியுது பாருங்கள், அதுதான் கார்வாஸ் பண்ணுற இடம். ஸோ அங்கே கொண்டு போய் ஒரு மிஷின் இருக்கும், ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்கும், அங்கே போட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் தான் கார்வாஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்களா ஒரு சவுண்ட் வந்ததில்ல, இப்போ வந்து அவன் ஃபியூவல் வந்து வெஸ்டான அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கிளிக் கொடுத்து இந்த ஐக்கான் பட்டன் இருக்குல்ல இதை டேப் பண்ணி ஒரு லாயல்ட்டி கார்டு ஒன்று இருக்குங்க, நெக்டார் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இருந்தது அப்படின்னா எஸ் கொடுக்கணும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி, இல்லைனா நோ கொடுத்து இங்கே ஒரு கிளிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது மணி வந்து எடுக்கிறது. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இவன் வந்து காசு கொடுக்குறான். ஸோ நம்மக்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டான், நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு 50 பவுண்டு கொடுத்துட்டான், 50 பவுண்டு இருக்குது. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா 50 பவுண்ட் வந்து காசு வந்து இதாகிருங்க, அவ்வளோதான். இது வந்து சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வேலை செய்ய. ஸோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இங்கே இந்த பெட்ரோல் சைட்டில் வேலை செய்யுது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா பைத்தியக்காரனுங்க மாதிரி நம்மளுக்கு தலைவலி ஏற்றி விடுறதுக்குனே வருவானுங்க கொஞ்சம், அதே மாதிரி உள்ளெல்லாம் ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதான், வேறெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. வேற என்ன, வேறு ஏதாவது பிளாக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அண்ட் அப்கமிங் பிளாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு என்னால் பிளாக் பண்ண முடியும் அப்படின்லாம் தெரில, கொஞ்சம் ஸ்டடீஸ் ப்ராப்ளம் அண்டு ஒர்க்கும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதனால் எந்தளவுக்கு என்னால் வீடியோலாம் போட முடியும் அப்படின்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஸோ சி யூ.